Hi friends, I am Chef Anand. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கிளியர் சூப். யூகே ஸ்டைலில் சூப்புக்கு தேவையான பொருட்கள்: பிரியாணி இலை ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஏலக்காய் ஒரு மூணு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், மிளகு ஒரு ஆறு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், சீரகம் ரோஸ்ட் பண்ண சீரகம் ஒரு 10 கிராமுக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன், பட்டை ஒரு 2 பீஸு, அப்புறமா ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு 50 கிராமுக்கு எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 3 பீஸு உரித்தது நல்ல பெரிய பல்லாக எடுத்து வச்சுருக்கேன், அடுத்து 1 பீஸு கேரட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அடுத்து செலரி. யூகேயில் எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடியது ஐட்டம் செலரி, ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல, தேவையில்லாது. சிக்கன் ஒரு 200 கிராம். இது சிக்கனுடைய வெறும் எலும்பு மட்டும்தான். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சிக்கனை எப்படி போன்லெஸ் பண்ணணும்னு. அந்த போன்லெஸ் பண்ணிட்டு வர வேஸ்டேஜ் தான் அந்த எலும்பு, அதை துரோ பண்ணாமல் நம்ம எப்படி சூப் பண்ணலாம்னு காமிக்கிறேன். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நமக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். இதில் 200 கிராம் சிக்கன் போனை மட்டும் ஆட் பண்ணுறோம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கரம் மசாலா எல்லாத்தையுமே போடுறேன். பை லீவ்ஸ், குமின் சீட், சின்னமான் ஸ்டீக், கார்லிக், பிளாக் பெப்பர், இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியில் கொதிக்க வைக்கிறேன் சிக்கனோட. பாருங்கள், இந்த 5 ஐட்டமும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள், நமக்கு தேவைன்னா சில்லி போட்டுக்கறலாம், அது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும், கூட ஸ்பைசி வேணும்னா சில்லி, ஹோல் சில்லி போட்டுக்கறலாம். ஸோ இப்போ இருக்கிற வெஜிடபிள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியான சூப் தான், எல்லாருமே செய்யலாம், உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி, ரொம்ப ஹெல்த்தி வேறு. ஸோ சின்ன குழந்தைக்கு கூட இது கொடுக்கலாம். இது நல்லா பாயில் ஆன பின்னாடி நான் ஸ்ட்ரெயின் பண்ணிடுவேன். இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ நம்மகிட்ட உள்ள டர்மரிக் பவுடர் 1 டீஸ்பூன் போடுறேன், அடுத்து தேவையான அளவு சால்ட், அவ்வளோதாங்க, வேறு எந்த ஒரு மசாலாவும் நான் அதில் ஆட் பண்ணவே இல்லை, இது மட்டும்தான். இது நல்லா பாயில் ஆகணும், ஒரு 1 ஹவர் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். இப்போ தண்ணி பாதி இது ஆயிடுச்சு. ஸோ சிக்கனு நல்லா குக் ஆயிடுச்சு, சால்ட் மட்டும் நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கிறீங்க. ஸோ பாருங்கள், தண்ணி நல்லா பாயில் ஆச்சு, அதில் உள்ள வேஸ்ட்டு ஃபுல்லாக மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு, அதெல்லாம் அள்ளி நீங்கள் த்ரோ பண்ணிடுங்க. ஸோ கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு, நான் எந்த கலருமே ஆட் பண்ணலை, கலரும் ஒரு க்ரீன் கலருக்கு வந்துருச்சு, அவ்வளோதாங்க. சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இனி நான் ஸ்டெயின் பண்ணுறேன், ஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் இந்த கலரில் பியூராக வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.